குடும்பம் வந்து அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரும் ஒரு ஒற்றுமையான குடும்பமாக இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான குடும்பம். அந்த குடும்பத்தில் எல்லாத்துக்கும் நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் வந்ததுனால அவங்கள பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். புஷ்பாவின் சிரிப்பு ரொம்ப அருமையான ஒரு சிரிப்பு. அப்பாவும் ரொம்ப அமைதியானவங்க. அவங்க பணி நிறைவுக்கும் போனேன். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் என்னை விட்டு கொடுத்தது கிடையாது. நான் வந்து அவங்க வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தியாக நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்ததுனால அவங்கள குடும்பத்தை பற்றி ரொம்ப அதிகமாக நல்லா தெரியும். ரீனாவை கல்யாணம் பண்ணி நாங்கள் கொடுத்தோம். என்னுடைய நாத்தனா பொண்ணு தான், பொண்ணுடைய பொண்ணு தான் ரீனா. ரீனா வந்து ரீனாவுக்கு முதல் இடம் கொடுத்து அந்த ரீனாவை வந்து மருமக சொன்னால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வச்சு இந்நாள் வரலாம் வச்சுருக்காங்க. பேர பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க, அருமையான ஒரு குடும்பம். அந்த குடும்பம் வந்து இன்னமும் கடவுள் கிருபையாக நல்லா இருக்கணும். இப்போ வந்து டேடானாலும் அதோடைய பணியே இவ்வளோ அழகாக இவ்வளோ தூரம் வந்து சிறக்காக செஞ்சு 60 வயசில் அது இந்த ரிட்டையர் பணியை முடிச்சிருக்குது. அதுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் இந்த ரிட்டையர் ஆன பிறகு கூட அப்பாவும் புஷ்பாவும் நாங்கள் பிரவீன் குடும்பமும் எல்லோரும் ஒன்றுமையாக இருந்து இதே போல் பல ஃபங்க்ஷன்களை நாங்கள் சந்திக்கவும் பார்க்கவும் கிருபை செய்யணும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம்.